ஒரு ஹீரோ அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நாம் என்ன பண்ணுறோம்னா பல பிம்பங்களை உருவாக்குறோம். அந்த பிம்பங்கள் வந்து ஊடகங்கள் உருவாக்குகிற ஒரு பிம்பம், நம்மை சுற்றி இருப்பவர்கள் உருவாக்குகிற ஒரு பிம்பம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஆண் அப்படின்னாக்க ஒரு ஆண் அழுதா உடனே என்ன சொல்கிறோன்னா, என்ன பொம்பளை மாதிரி அழற அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். என்னென்னா, ஒரு ஆணும் வந்து அழுவதுங்கிறது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால், நம்முடைய உடலியல் கூறுகள் படி பார்த்திங்கன்னா ஆண் அழக்கூடாது அப்படின்னு எதுவுமே இல்லை. இன்னொன்று, நம்மளுடைய இதிகாசங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த உண்மையிலேயே மிகப்பெரிய, அதாவது ஒப்பற்ற நாயகர்களாக சித்தரிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்ணீருங்கிறது ரொம்ப சகஜமாக இருந்திருக்கு. ஆனால் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ஹை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, சடாயு இறந்த டைமில் வந்து கம்பன் சொல்கிறார், பெற்ற பெற்றியால் பெற்ற தாதையை இழந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவ்வளோ அப்போ வந்து ஜடாயு இறந்தப்போ வந்து ராமன் லக்வணன் இருவரும் கண்ணீர் சிந்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆக நம்ம வந்து தவறாக சொல்கிறோம், அவர் ஆண்னா அழக்கூடாது, அவர் எல்லா நேரத்துலையும் அப்படி இருப்பார் ஸ்டிஃபாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு வீரனை நம்ம எப்படி சித்தரிக்கிறோம்னா, அந்த வீரன் வந்து எப்போ பார்த்தாலுமே அவர் வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு போர்க்களத்தில் இருக்கிற மாதிரி தான் அவரை சித்தரிப்பாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் அப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டு இப்படி தான் நடப்பார். வீட்டில் வரவேற்பறையில் தான் பையன்கிட்ட கூட அப்படி அப்படி தான் நடப்பார். ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் ஹீரோ அப்படின்னாக்க, தான் குழந்தைகிட்ட கூட அவர் அப்படியே அந்த ஸ்பைனல் கார்டு இப்படி இருந்துச்சுன்னா அது பிரயோஜனமே படாது. வளையிறது தான் நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்கிற விசேஷமே. என்னென்னா, நேராக இருக்கிறதுனால ஸ்பைனல் கார்டு இல்லை. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, அவன் ஸ்பைனல் கார்டு நிமிர்ந்தது. வளையமாக வளையாமல் நிமிர்ந்திருந்தால் இப்படியே தான் இருக்கணும். அப்புறம் குனியவும் முடியாது, படுக்கவும் முடியாது, இப்படியே நின்றுக்கிட்டே சாக வேண்டியதான். வளையிறது தான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னும் சொல்லப்போனால், ஒரு ஜிராஃபினுடைய கழுத்தில் இருக்கிறத விட அதிக போன்ஸ் வந்து இப்போ இதுக்கு இருக்குது, ஸ்பேரோவுக்கு இருக்குது. அந்த சின்ன கழுத்தில் அதிக போன்ஸ் இருக்குது, அதனால தான் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஜிராஃப் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கழுத்தை திருப்ப முடியாது. இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது ஸ்பைனுடைய விசேஷம் இல்லை, வளைந்து கொடுப்பது தான் நம்மளுடைய முதுகெலும்புனுடைய ஒரு விசேஷம். அதனால் என்னென்னா, அவர் பையன்கிட்ட கூட அப்படியே நினைப்பார், என்ன நன்றாக இருக்கிறாயா அப்படின்னு பையன்கிட்ட கூட பேசுவார். அப்புறம் மனைவிக்கிட்டேயும், அந்த மனைவிக்கிட்டேயும் அவர் பாட்டு பாடிக்கிட்டு ரெண்டு பேரும் அன்பை பரிமாறிக்கிற ஒரு காட்சி வரும். அதில் கூட பார்த்திங்கன்னா அவர் அப்படியே தான் நிற்பார். அதாவது, ஒரு வீரன்னா எல்லா நேரமும் நிமிர்ந்திருந்தானே என்ன ஆகும். அந்த மாக்குஸ் அண்ட் கை அப்படின்னு ஒரு ஜென் ஸ்டோரி உண்டு. அதில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னுடைய வீட்டுக்காரர் நிறைய தானம் பண்ணுறாரு, அதனால் வந்து நாங்கள் ஏழையாக போயிடுவோமோ. நிறையா பெண்களுக்கு வந்து கணவன் தாராளமாக இருக்கக்கூடாது, தாராளமாக இருந்தால் நம்ம ஏழையாக போயிடுவோங்கிற பயம் உண்டு. தாராளமாக இருக்கலாம், எங்கிட்ட மட்டும் தாராளமாக இருக்கணும், வேறு யார்கிட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. அதனால் இந்த அம்மா போய் அந்த ஜென் மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து தாராளமாக இருக்கிறாருன்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, மோக்குசன்கிறவர் தான் அந்த ஜென் மாஸ்டர், அவர் என்ன பண்ணுறாருனா, இப்படி கையை வச்சு காமிக்கிறார். இந்த கையை எப்போவுமே மூடிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், எப்பவுமே மூடிட்டு இருந்தால் பயன் இருக்காதே அப்படின்னு. சரி, எப்பவுமே திறந்துக்கிட்டே இருந்தால், எப்பவுமே திறந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த கைக்கு பயன் இல்லை. அப்போ எப்போ பயன், மூடி திறக்கிறது தான் கையினுடைய விசேஷம். இப்போ நீங்கள் மூடி திறக்கலான்னா ஏதாவது பிடிக்க முடியுமா? நம்முடைய மிகச்சிறந்த ஒரு இது என்னென்னா, நம்மளுடைய எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா, மற்ற விலங்குகளுடைய கைக்கும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ ஒரு குரங்கு இருக்குது அது இப்படி இருக்கும், ஆனால் அப்போசபிள் தம் நமக்கு மட்டும்தான் இருக்குது. எந்த விரலோடு வேணால் வைக்கலாம். ஒரு சிம்பன்சி வைக்க சொல்லுங்கள், இந்த இந்த கட்ட விரலை இப்படி வைக்க சொல்லுங்கள், வைக்க முடியாது. அதனால் நம்மளால் மட்டும்தான் எல்லாத்துலேயும் வைக்க முடியும். இப்போயும் நம்மளால் சில பேரெல்லாம் வைக்க முடியல, ஆனால் எல்லாம் மொத்தமாக இப்போ கிடக்குது. சில பேர் பாதத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, வயிறு அவ்வளோ பெருசுனால. அது மாதிரி ஆளுகளில் நான் சொல்கிறது, சாதாரணமாக இருக்கக்கூடங்களே இதுதான் அப்போசபிள் தம். அப்போ அவர் என்ன சொல்கிறார், கையை இப்படி இப்போ ஒரு பாட்டில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இது பிடிக்கிறதுக்கு திறக்கிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் மூடுறோம், அப்படி மூடி திறப்பதால் தான் இந்த கை பிரயோஜனமாக இருக்குது இல்லைங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, இந்த கையினுடைய பயனை நான் பொருள்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தான் இருக்குது. கொடுக்கணும், அதே நேரத்தில் எங்கே இறுக்கி பிடிக்கணுமோ அதை இடிக்கணும், இப்போ இறுக்கி பிடிக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம உடல் வந்து என்னென்னாக்கா, எப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஒரு குழந்தைகிட்ட குழந்தைய மாதிரி இருக்கணும்ல. இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம வந்து, நான் வந்து இப்போ பெரிய ஒரு இப்போ போஸ்ட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கலெக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் குழந்தைகிட்ட கலெக்டராக நடந்தால் என்னையெல்லாம் ஒரு மனுஷனாயா, எங்கிட்டயே கலெக்டர் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு தான் அந்த குழந்தை சொல்லலாம். அந்த குழந்தைக்கு அது அப்பா தானே. அது மாதிரி அந்த மனைவிக்கு அவர் கணவன் தானே.
அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய இதனால் இந்த பிம்பங்களை நம்ம தொடர்ந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். என்னென்னா எங்கிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் எழுதுறதெல்லாம் வச்சு நாங்கள் ரொம்ப சீரியஸான பர்சன் நினச்சோங்க அப்படிம்பாங்க. சீரியஸான பர்சன் என்னென்னா என்ன என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற நிலைமையில் பார்த்தீங்களா அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. இல்லை சார் அந்த மாதிரி சொல்ல, நீங்கள் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பீங்களோ, நீங்கள் இப்படிலாம் ஜோக்காக பேசுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கல சார். ஏன் எதிர்பார்க்கல அப்படின்னு, இல்லை நீங்கள் எழுதுறதெல்லாம் வச்சு ஏன் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க? சீரியஸ்னால் என்ன? இப்போ நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க கொஞ்சம் சீரியஸாக இரு அப்படின்னா, சீரியஸாக இருக்கிறது வேறு, சின்சியராக இருக்கிறது வேறு. சின்சியராக இருக்கிறதுனா என்னென்னா செய்கிற வேலையை அழகாக செய்கிறது. சீரியஸாக இருக்கிறதுனா உம்மனா மூஞ்சியாக இருக்கிறது. நான் உம்மனா மூஞ்சியாக இருக்க விரும்பலை, நான் சின்சியராக தான் இருக்க விரும்புகிறேன், சீரியஸாக இருக்க விரும்பலை. சார் நீங்கள் ஜோக் அடிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை சார் அப்படி. அன்றைக்கி ஒரு காலேஜில் பேச கூப்பிட்டாங்கன்னு போனோடனே அந்த சேர்மன் என்னை பார்த்துட்டு, சார் உங்கள் பேரை கேட்டவுடனே நான் வயசானவராக இருப்பேன். ஏயோ பேருக்கும் வயசு எங்கே போய் சேர்த்துறது? இதை இந்த மாதிரி ஆளுங்களை எங்கே போய் நம்ம சேர்த்துறது? பேருக்கும் வயசுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? என்ன மாதிரியான ஒரு மனத்தயாரிப்புகளோட மக்கள் இருக்காங்க? இறையம்னு பேர் வச்சா அது என்ன, சின்ன குழந்தையாக இருக்கும்போது தானே பேர் வைப்பாங்க. வயசான பிறகு ஒரு பேர், வயசு 5 வயசில் ஒரு பேர், 10 வயசில் ஒரு பேர்னு யாருக்காவது மாறுதா சொல்லுங்கள். என்ன மாதிரியான மனபிம்பங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். அது மாதிரி நமக்கு ஒரு மனபிம்பங்கள். மகாத்மா காந்தினா நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் எப்போ பார்த்தாலும் சுதந்திர விடுதலை போராட்டத்தை தவிர வேறு எதையும் சிந்திச்சிருக்க மாட்டார், ரொம்ப சீரியஸாகவே இருந்திருப்பார், சின்சியராக இருந்தார் அவர். ஆனால் நாம் நினைக்கிறது அவர் ரொம்ப சீரியஸாக இருப்பார், அவருக்கு ஜோக் அடிக்க தெரியாது. மகாத்மா காந்தினாக்க வந்து அவர் எப்போ பார்த்தாலும் இந்த ராட்டையில் நூல் நூக்கிறதையும், எப்போ பார்த்தாலும் வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகிறதையும், பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறதையும் தான் செஞ்சுக்கிட்டோம். மகாத்மா காந்தி சொல்கிறார், என்கிட்ட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்லைன்னா நான் எப்பயும் முடிஞ்சிருப்பேங்கிறார். சார்லி சாப்ளினும் அவரும் சந்திக்கிறாங்க. சாப்ளின் வந்து இவரை பார்க்குறாரு. ஏன்னா சாப்ளினுக்கு வந்து ஒரு பொது உடைமை கருத்துக்கள் இருந்தது. அதனால் அமெரிக்காவிலேருந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து தேவ எக்ஸ்கம்யூனிகேட்டட் ஹிம் ஃப்ரம் அம பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஆஸ்ட்ரசைஸ் பண்ணிடுவாங்க அமெரிக்காவில். அவர் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி கேள்விப்பட்டவுடனே அவர் வந்து பார்க்குறாரு சாப்ளின். ஆனால் சாப்ளின் தான் அந்த டிஸ்கஷனில் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் காந்தி அவ்வளோ ஜோக் அடித்தாராம். இப்போ நம்ம என்ன நினைப்போம், சார்லி சாப்ளின்னா அவரை பார்த்த உடனே நம்ம சிரிப்போம். சாப்ளின் வந்து ஸ்க்ரீனில் வந்த உடனே நம்ம வேணால் நம்ம மைண்டு கண்டிஷன் மைண்டு பார்த்திங்களா அது கண்டிஷன் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அது ரெஸ்பாண்ட் பண்ணது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களை நீங்களே இப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு கிச்சு கிச்சு பண்ண முடியுமா? ஏன் உங்களை நீங்களே கிச்சு கிச்சு பண்ண முடியல? வேறு யாராவது தொட்டாங்கன்னா உடனே எப்படி தொடாத அப்படிங்கிறோம். ஆனால் நம்மளே பண்ணும்போது ஏன் நாம் வந்து நம்மளே கிச்சு கிச்சு பண்ண முடியல அப்படின்னா, நாம் தொட போகிறோங்கிறது பிரெயினுக்கு தெரிஞ்சிருது. அதனால் அந்த பிரெயின் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுது. வேறு யாரோ தொடும்போது அந்த பிரெயினுக்கு அதுக்கு வந்து அது வந்து இட் ஹஸ் நாட் பீன் கண்டிஷன்டு. அதனால் என்ன ஆகுதுன்னா வேறு யாராவது தொடும்போது அந்த சென்சேஷனை அது வந்து உணர்றதில்லை, அந்த டச்சை. அதனால தான் டிக்கில் ஆகுது. அதில் கூட நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான இடம். அதனால தான் ஒரு தண்ணி சுற்றுக்கான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கையை தான் விடுவோம். ஏன்னா இருக்கிறதே அதிக சென்சிட்டிவிட்டி இருக்கிறது இந்த இடம் தான். இப்போ பனியில் கால் வைக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கால் எடுத்து வச்சு பார்ப்போம், ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான இடம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சிலிர்க்கிறதுங்கிறது இந்த இடத்துல வராது. உடம்பு சிலிர்க்கிறது, இந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான். முடி இருக்கிற இடத்துல தான் வந்து மயிர் சிலிருக்கும். முடி இல்லாத இடத்துல ஏன் மயிர் சிலிருக்கிறது இல்லை அப்படின்னாக்க, அந்த இடத்துல முடியே இல்லை. ஏன்னா பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் அது இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை கண்ணை மூடு சொல்லிட்டு இங்கே ஒரு ஊசி குத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊசி குத்திட்டு இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஊசி குத்துனீங்கன்னா எனக்கு தெரியாது. ஒரு 2 சென்டிமீட்டர் அந்தாட குத்துனீங்கன்னா தான் எனக்கு தெரியும். அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே முதுகில் வந்து 6 சென்டிமீட்டர் அந்தானே குத்துறீங்கன்னா அந்த பக்கத்துலேயும் குத்துனா தெரியாது. ஏன்னா நம்ம மைண்ட் ஹஸ் பின் கண்டிஷன்டு. ஆனால் நம்ம மைண்டை கண்டிஷன் பண்ணிக்கிறோம், மகாத்மா காந்தியாக சிரிக்க மாட்டார், ஜாலியாக இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சார்லி சாப்ளின்னா நம்ம மைண்டு கண்டிஷன் ஆகிடுது, இவர் வந்தால் ஏதோ ஜோக் அடிக்க போகிறாரு. பாருங்கள் இந்த நகைச்சுவை பேச்சாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஜோக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் சிரிப்பாங்க. இந்த டிவியில் இந்த தீபாவளிக்கெல்லாம் காம்பாங்க பாருங்கள், பட்டிமன்றத்தில் சில நகைச்சுவை பேச்சாளர்கள் அவங்க பேசவே இன்னும் ஜோக்கே முடிக்கல, அதுக்குள்ளே சில பேர் எப்படியோ அவர் சிரிக்கி எதுவும் ஜோக்கு தான் அடிக்க போகிறாருன்னு இவர் மைண்டு கண்டிஷன் ஆகிட்டாங்க. இதே இவங்க சீரியஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்களே, அவங்க ஜோக் அடித்த பிறகும் சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட அது எதிர்பார்க்கல. சார் உங்ககிட்ட நாங்கள் இது எதிர்பார்க்கல சார், உன்னை யாரையா எதிர்பார்க்க வேணான்னு சொன்னது எதிர்பாரு. மேன் இஸ் நாட் அ பீயிங், இஸ் அ பிகமிங் அப்படின்னாரு ஓஷோ. மனுஷன் வந்து மற்றது மாதிரி கிடையாது. ஒரு நாய் பிறந்தவுடனே நாய் தான்,
இது நாயாகுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? ஒரு ராஜபாளையம் நாய்க்குட்டி இருக்குது, இதை பார்த்துட்டு இந்த நாய்க்குட்டி ராஜபாளையம் நாயாக வளர்வதற்கான சாத்தியக்கூறுகளுடன் பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, இது நல்ல பசுவாக ஆவதற்கான சாத்தியக்கூறுகளுடன் இருக்கிறது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷனை பார்த்துட்டு அவன் வளர்கிறத பார்த்துட்டு இந்த பையன் புத்திசாலியாக வருவான்னு நினைக்கிறியா அப்படிமா, விஞ்ஞானியாவாயா, நான் எல்லா பார்ட்டியும் கழட்டி கீழே போடுறான் அப்புறம் அவனே மாட்டிடுறான் அப்படின்னு. கழட்டி மட்டும் விட்டுறானாக்க வேறு ஏதாவது ஆயிடுவான். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவான், இவன் கணக்கில் புளியாக இருக்காயா, பெரிய நியூட்டன் மாதிரி வருவாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யோ பிரமாதமாக ஆர்கியூ பண்ணுறாயோ, லாயராக வர்றதுக்கான சாத்தி. ஏன்னா மனுஷன் வந்து மேன் இஸ் அ நாட் அ பீயிங், இஸ் அ பிகமிங். என்ன வேணும் ஆகலாம், ஒரு மனிதன் ஒரு புத்தராகவும் ஆகலாம், ஒரு மனிதன் வந்து ஒரு பெரிய ஞானியாகவும் ஆகலாம், அல்லது ஜூடாஸ் போலவும் ஆகலாம், எதை வேணால் ஆகலாம். அதனால் மனிதன் வந்து பல சாத்தியக்கூறுகளுடன் இருக்கிறான். அவனை வந்து ஒரு டெஃபினிஷனுக்குள்ளே போடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம், இப்போ பார்த்துட்டு டாவின்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் நல்ல ஓவியருங்க அப்படின்னு நினைப்போம். அவருக்கு மியூசிக் பிடிக்கும், அவருக்கு என்ஜினியரிங் பிடிக்கும், அவருக்கு பிரிட்ஜ் கட்ட தெரியும், அவருக்கு வந்து கேனலில் வாட்டர் எப்படி ஸ்டோர் பண்ணுங்கிறது தெரியும், அவருக்கு எப்படி கேனன் செய்யணும்னு தெரியும். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் டாவின்சிக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் டூயிங் ஸ்டீரியோ டைப்பிங். ஓ இதுதான் தெரியும், ஒருத்தருக்கு ஒன்று தெரிஞ்சால் அதுதான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இந்த ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணுறது தான் நம்மளுடைய ஜென்ரல் இது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஹேலோ எஃபெக்ட். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெரிய நடிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் பின்னாடி ஒரு ஒளிவட்டமாக இருக்கிற மாதிரி. அவர்கிட்ட போய் ஒரு புத்தகம் ரிலீஸ்க்காக கூப்பிடுறது, அல்லது அவர்கிட்ட போய் வந்து ஒரு நவீன கண்டுபிடிப்பை பற்றி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவரை போய் கூப்பிடுறது, அவருக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா இருக்கும், அது மாதிரி இதுக்கு கூப்பிடுறது, இது ஒரு ஹேலோ எஃபெக்ட். இந்த ரெண்டையும் தான் நம்ம பார்க்குறோம். என்னென்னா, சில மனிதர்களை வந்து இவங்க இப்படி தான், இதை தவிர வேறு எந்த டைமென்ஷனும் அவங்கக்கிட்ட இருக்காது அப்படின்னு நினைக்கிறது. சில பேர் என்னென்னாக்க, எல்லாமே தெரியும்னு நினைக்கிறது. இது மாதிரியான ஒரு மனநிலை வந்து நம்ம கண்டிஷன் பண்ணப்படுகிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம்னா, வி மிஸ் எது உண்மையோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த இவர் இப்படி தான் இருப்பார், ஒரு நமக்கு பிம்பங்கள் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோ அப்படின்னா அவர் இப்படி நிமிந்து தான் நிற்கணும், அவர் குனியவே கூடாது, அவர் வந்து தான் காலை சொரியறதுக்கு கூட அவர் குனியக்கூடாதான். இது எப்படி வேறு ஒருத்தர் வந்து சொரிவாங்களா, அது இன்னும் அசிங்கம் இல்லை. அது மாதிரிலாம் நம்ம ஒரு சில இமேஜஸ் வச்சுருக்கோம், அது தன் காலை சொறிவதற்கு கூட அவர் கூட தன் காலை கூட தொடமாட்டார் அப்படின்னா, இது என்ன அப்போ இப்போ டெய்லி அழுக்கு தச்சு குளிக்கிறது இல்லையா, சுத்தமாக இருக்கிறது இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது இல்லை. இது மாதிரி நம்ம மிகைப்படுத்துறது, நம்ம என்னன்னாக்க, நம்ம இலக்கியங்கள் ஒரு ஓமைக்காக சொல்லுவாங்க, அதையெல்லாம் நம்ம மிகைப்படுத்தி அதை ஒரு வடிவமாக பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம், நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நாம் என்னென்னா, ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், ஹீரோ ஷுட் பி யங், ஹீரோ ஷுட் பி ஆக்டிவ், ஹீரோ ஷுட் பி பிரேவ், ஹீரோ ஷுட் பி ஸ்ட்ராங், இது மாதிரிலாம் சில இமேஜஸ் வச்சுருக்கோம். ஆனால் இதெல்லாமே தப்பே கிடையாது, ஹீரோ ஷுட் பி ஸ்ட்ராங், பட் எது ஸ்ட்ரென்த்து அதுதான் கேள்வி, மன வலிமையா உடல் வலிமையா? ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை போகிறார். அதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இவர் என்ன பண்ண போகிறாரோ, இவர் அரெஸ்ட் பண்ணணும், மக்கள்லாம் கொந்தளிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு இர்வின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மகாத்மா காந்தி கைப்பட எழுதுகிறார், என்னன்னா, நான் வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ண போகிறேன், நீங்கள் உப்பு மேலே டேக்ஸ் போட போகிறீங்க, ஏன் உப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா தான் மேலே போகிறதுக்கான. இப்போ என்னென்னா, உப்பு ஒன்று தான் ஏழையும் பணக்காரங்க எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, பல வீடுகளில் வந்து சர்க்கரை இருக்காது, கருப்பட்டி இருக்கும், கருப்பட்டி கூட சில பேர் வீட்டில் இருக்காது, ஆனால் எல்லார் வீட்லேயும் உப்பு இருக்கும். ஆனால் கூழ் குடிக்கிறதுக்கு உப்பு போட்டுத்தான் ஆகணும், எல்லாருடைய வீட்லேயும் இருக்கிறது உப்பு தான். அதனால தான் இந்த அயோடினை வந்து எதுலையாவது ஒன்றில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா இப்போ வந்து அயோடின் சத்து குறையுது அப்படிங்கும்போது எதில் மிக்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. இப்போ சர்க்கரையில் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, இல்லை இல்லை, பணக்காரங்க சர்க்கரையை அதிகம் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ஜிலேபி, ஜாங்கிரி, மைசூர் பாகு, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் இது மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க அதிகம் யூஸ் பண்ணுவாங்க, அதிகம் யூஸ் பண்ணால் என்னாகும், அயோடின் வந்து ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும்.
ஆனா யாருமே கரெக்டா யூஸ் பண்றது என்னன்னா உப்பு தான். ரொம்ப பணக்காரருங்க, இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? அவர் ரொம்ப ஏழைங்க, அவருக்கு அரை உப்பு போடுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஐயோ அவருங்க இந்த ஊர்லேயே ரொம்ப பெரியவருங்க, அவரு தான் முக்கியமானவர், அதனால் 10 ஸ்பூன் உப்பு போட்டு நீங்கள் குழம்பு வைங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. உப்பை மட்டும் எல்லாம் சரியான அளவில் தான். அதனால தான் வள்ளுவர் என்ன சொன்னார்னா, ஊடல் உப்பு மாதிரி இருக்கணும்னாரு. சரியான அளவில் இருக்கணுங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லை, உப்பு வந்து வெளியே தெரியாது. இப்போ நீங்கள் மிளகா பொடி போட்டிங்கன்னா அந்த கலர் காமிச்சு கொடுத்துரும், மஞ்சள் பொடி கலர் காமிச்சு கொடுத்துரும், கேசரி பொடி அந்த கலர் காமிச்சு கொடுத்துரும், ஆனால் உப்பு தான் கலர் காமிச்சு கொடுக்காது. அதனால் ஊடல், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஊடல் வந்து மற்றவங்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்கணும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வம்பு, அவங்க சந்தில் சிந்து பாடிடுவாங்க. அதனால் மற்றவங்களுக்கு தெரியாமல் ஊடல் இருக்கணுங்கிறதுக்காக சொன்னார், அளவோடு இருக்கணுங்கிறதுக்காக சொன்னார். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் உபயோகப்படுத்துறது உப்பு தானே. அதனால் காந்தி என்ன பண்ணார், ஒரு ஏழை எளியோன் எல்லோருடைய மனசையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா உப்பு, உப்புன்னு எடுத்தார். இல்லை இவங்க என்ன நினச்சாங்கன்னா, என்ன அது உப்பு, உப்பு போய் இவர் எடுக்க போகிறாரு, ஒரு வயசானவர், இவர் நடந்து போய் தண்டி வரைக்கும் எடுக்க போகிறாரு, ஒரு கைத்தடியை வச்சுக்கிட்டு, இதில் என்ன வரப்போகுது அப்படின்னு இர்வின் நினச்சார். ஆனால் மகாத்மா காந்தி என்ன பண்ணார், இந்த உப்பு எடுக்கிற விஷயத்தை ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் இதாக்கிட்டார். அங்கங்கே மக்கள் சேர ஆரம்பித்தாங்க, அது ஒரு புனித பயணம் மாதிரி ஆக்கிட்டார். அது இங்கேருந்து மெக்காவுக்கு போகிற மாதிரி ஆக்கிட்டார், இங்கேருந்து காசிக்கு போகிற மாதிரி ஆக்கிட்டார். உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகிறது ஒரு புனித பயணமாக அங்கங்கேருந்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், உப்பு சத்தியாகிரகம் போனப்போ மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சாம்பாரில் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது காரம் அப்படின்னு இருக்காரு. சாப்பிட்டோடனே சொன்னாங்களாம், சரி இனிமேல் நீங்கள் சத்தியாகிரகத்துக்கு வராதிங்க, வீட்டுக்கு போங்கன்னு. ஏன் அப்படின்னாரா, ஏதோ கொஞ்சம் சாப்பாடு இன்றைக்கி கொஞ்சம் நல்ல சாப்பாடு கிடைச்சிது, இந்த ருசி பார்த்திங்கன்னா இனிமேல் எப்படி சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லப்பட. நாங்கள் இந்த ட்ரெக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பஸ் போகிற இடம் வரைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் இமாலயாஸில், அதுக்கப்புறமேலு எது கிடைச்சதோ அதை சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது மாதிரி இனிமேல் நல்ல சாப்பாடு கிடைக்காது, நீங்கள் ஒருத்தர் எல்லோரையும் கெடுத்துருவீங்க போயிருங்கனாங்களாம். அந்த மாதிரி மக்கள் சேர ஆரம்பித்தாங்க, ருசியை மறந்து சுகத்தை மறந்து. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசாங்கமே வந்து ஆடி போகிற அளவுக்கு அந்த உப்பு சத்தியாகிரகம் மாறினது. அது இர்வின் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு, இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல அப்படின்னு. ஆக எந்த விதமான மனத்தயாரிப்புகளும் இல்லாமல் நாம் அணுகும்போது தான் உண்மையான ஹீரோஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். முதல்ல வந்து ஹீரோஸ்க்கான பிம்பம் வச்சுக்க வேணாம், மன வலிமை தான் முக்கியம். கரெக்ட், ஃபேமாக இருக்க வேண்டி தான். அதுக்காக தப்பான முடிவு எடுத்த பிறகு நான் ஃபேமாக இருப்பேன்னா எப்படி? நம்மளை திருத்திக்கணும் இல்லை. நான் வந்து தவறாக ஒன்று சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, யாராக இருக்கட்டும் ஒரு சின்ன குழந்தை சொன்னால் கூட நம்ம என்ன சொல்லணும், ஆமாம்ப்பா தப்பாக சொல்லிட்டேன் சாரி, அதுதான் மேன்மை. அப்போ நான் ஃபேமாக இருக்கிறேன்னு எப்போ பார்த்தாலும் ஃபேமாக நான் சொன்னது தான் சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. மூணாவது விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த இளமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உடல் சார்ந்தது அல்ல, அது மனம் சார்ந்தது. இப்போ வந்து 60 வயசு இருக்கும் ஒருத்தருக்கு, 18 மணி நேரம் வேலை செய்வாங்க, ப்ரொடக்டிவாக இருப்பாங்க, காலையில் 1 மணி நேரம் வாக்கிங், சாயந்தரம் 1/2 மணி நேரம் வாக்கிங், க்ளீனாக இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க. அவங்க இளமையானவர்களா? 30 வயசு, உடம்பில் சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர் நடந்தவுடனே புஸ்ஸு தஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு வாங்குது, உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, அப்புறம் பார்த்திங்கனாக்கா சரியாக தூங்க முடியல, கொஞ்சம் வேலை செஞ்சாலே தூக்கம் வருது. இப்படி ஒரு ஆள், இவருக்கு 30 வயசு, இவருக்கு 60 வயசு, இந்த ஆள் ஒன்றுமே செய்கிறது கிடையாது. அவர் டெய்லி ஒரு 10 பக்கம் எழுதுகிறாரு, டெய்லி ஒரு 4 பேருக்கு உதவி செய்கிறாரு, டெய்லி ஒரு ஒரு ஊருக்கு போய் ஏதோ ஒருத்தருக்கு முடிஞ்சது செஞ்சுட்டு வராரு, டெய்லி வந்து தன்னை வளர்த்துக்கிறாரு, டெய்லி வந்து 2 மணி நேரம் படிக்கிறார். இவருக்கு இளமையா, இவருக்கு இளமையா? இப்போ இவருக்கு 30 வயசானவர் இளமை மாதிரி தெரிவார், ஏன்னா அவர் தலைமுடி நரைக்கலை, பார்க்குறதுக்கு வந்து சதையில் வந்து சுருக்கங்கள்லாம் வரல, பார்க்குறதுக்கு எங்கே தெரிகிறாரு. இவர் பார்த்தா நரைமுடியோடு இருக்கிறாரு, பார்த்திங்கன்னா சுருக்கங்கள்லாம் தெரியுது, வயோதிகத்தினுடைய அந்த முத்திரைகள்லாம் இருக்குது. இதில் யார் வயசானவங்க? அதுக்கு தான் எமர்சன் சொல்கிறாரு. எமர்சன் என்ன சொல்கிறாருன்னா, யார் வந்து வளருவதை நிறுத்துகிறார்களோ அவர்கள்தான் வயோதிகம் அடைகிறார்கள். நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க,
நான் மலரதை நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வயோதிகம் அடைஞ்சிருவேன். ஆக வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் வயோதிகம் அடைவதில்லை. ஆக இளமை என்பது என்ன? தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் வயோதிகம் அடையாமல் இருக்கிறார்கள். தொடர்ந்து வளர்பவர்கள் இளமையாக இருக்கிறார்கள். ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மரம் வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு மாடு வந்து சிறுநீர் போகுது, மரம் சிறுநீர் போகலை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு மரமும் தன்னுடைய வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது, நைட்ரோஜனஸ் வேஸ்ட், அதை வந்து அது எக்ஸ்க்ரீட் பண்ணுது. ஆனால் வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணுறதில்லை, அது உள்ளே தள்ளுது. அந்த உள்ளே தள்ளி 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 அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த ஹார்ட்வுட் ஃபார்ம் ஆகுது. எப்போ அது எக்ஸ்க்ரீட் பண்ண முடியலோ அப்போ தான் அந்த மரம் சாகுது. ஆக உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்து வளர்ந்து கொண்டு இருக்கும் போது அது இளமையாக இருக்கிறது. இதில் எது இளைய மரம், எது முதிய மரம்னு சொல்ல முடியுமா? முதிய மரம் எதுனா இறந்த மரமே முதிய மரம். வளர்கிற மரம் அத்தனையுமே இளமையான மரங்கள் தான். ஏனால் அவற்றால் மலர முடியும், அவற்றால் மனம் வீச முடியும், அவற்றால் பறவைகளுக்கு இடம் கொடுக்க முடியும், அவற்றால் கனி தர முடியும், அவற்றால் நிழல் தர முடியும், அவற்றால் பச்சை இலைகள் போர்வையாக தன்னுடைய மேனியின் மீது படர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதானே? ஆக என்னன்னா, வளர்கிறவர்கள் இளமையானவர்கள். சரி, அடுத்தது வலிமை. வலிமைங்கிறது என்ன? நம்ம நினைக்கிறோம் என்னென்னா, உடம்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரே அடியில் தேங்காயை உடைச்சா அவர் வலிமையானவர். செங்கலை உடைச்சா, எங்கள் இதில் ஒரு பையன் வந்து கிளாஸில் செங்கல்லாம் உடைப்பான் வெறும் கையில். நான் சொன்னேன், வீடு கட்டுறதா இருக்கிறோம் வந்துடுறீங்களா அப்படின்னு. எதுக்குன்னு, இந்த கரண்டியே இல்லாமல் கையிலேயே செங்கல்லாம் உடைச்சிடலாம் அப்படின்னு தமாஷுக்கு சொன்னேன். ஏன்னா கராத்தே குங்ஃபு இதெல்லாம் வந்து மனசை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு தான். உடம்பு கூட முக்கியம் இல்லை, மனசை டிசிப்ளின் பண்ணுறது உடம்பு மூலமாக. ஆக வந்து பயங்கர ஸ்ட்ராங்குன்னா எது பார்த்தீங்கன்னா, செங்கலை உடைக்கிறான் சரி, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறான் சரி, எல்லாம் சரி. ஆனால் என்னென்னா, ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா 10-12 மணி நேரம் கூட முடிச்சிருந்து ஒரு பணியை தொடர்ந்து செய்ய முடியலையே. அப்போ என்ன, அவனுக்கு ஸ்டாமினா இல்லையே. ஸ்ட்ரென்த்தை விட முக்கியம் அது, ஸ்டாமினா. ஸ்டாமினான்னா என்ன? நாம் களைப்படைகிற போது எவ்வளவு தூரம் இயங்க முடியுமோ அதுதான் ஸ்டாமினா. நானும் நீங்களும் ஓடுறோம், ரெண்டு பேருமே ஒரு 2 கிலோமீட்டர் ஓடணுன்னு டயர்டாயிடுறோம். இப்போ நான் ஓட ஆரம்பித்தா அதுதான் ஸ்டாமினா. ஆக ஒருவர் களைப்படைகிற போது எவ்வளவு தூரம் செயல்பட முடியும், எவ்வளவு நேரம் செயல்பட முடியும், அதுதான் ஸ்டாமினா. ஸ்ட்ரென்த் இருந்தால் போதாது, ஸ்டாமினா வேணும். சில பேருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஃபஸ்ட் இயர் நல்லா படிப்பாங்க, செகண்ட் இயர் சுமாராக படிப்பாங்க, தேர்ட் இயர் மோசமாக படித்து அரியர்ஸ் வச்சுருப்பாங்க. இது ஸ்ட்ரென்த்து. சில பேர் என்னென்னா, ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வருஷம் 60%, அடுத்த வருஷம் 70%, அதுக்கடுத்த வருஷம் 80% வாங்கி வெளியே வருவாங்க. இது ஸ்டாமினா. ஆக ஸ்டாமினா தான் முக்கியம். ஆக நாம் எந்த காரியம் செய்கிறோமோ அதில் களைப்படையாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் இயங்கிறதுக்கான பக்குவம் இருக்குல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நாம் வந்து ரெண்டு பேர் பார்க்குறோம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சூரத்தனமாக இருப்பாங்க, ஆனால் சில பேர் ஆரம்பத்தில் அமைதியாக இருப்பாங்க. அதிரடி நடவடிக்கை எல்லாம் கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த டென்டக்கிள்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி தே வில் பிரிங் ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தட் ஆர்கனைசேஷன். அதுதானே ஸ்டாமினா, அதுதானே உண்மையான ஸ்ட்ரென்த். ஆக ஸ்ட்ரென்த்துங்கிறது முக்கியம் இல்லை, ஸ்டாமினாங்கிறது முக்கியம். இன்னொன்று கரேஜ். அந்த கரேஜ் வேணும்ல, துணிச்சல் இருக்கணும்ல. பார்க்குறதுக்கு ஆள் பிரம்மாண்டமாக இருப்பான், ஆனால் பார்த்தீங்கன்னா இருட்டில் போகிறதுக்கு பயப்படுவான். யாராவது ஒருத்தர் துணைக்கு கூப்பிடுவான், கொஞ்சம் வாங்க இருட்டாக இருக்குது அப்படின்னு. என்ன பிரயோஜனம்? கரேஜ் இல்லையே. மகாத்மா காந்தியை சுட போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருக்கு காவல் போட்டார், நீங்கள் காவல் போட்டீங்கன்னா நான் உண்ணாவிரதம் இருப்பேனார். ஜனநாயக நாட்டில் எனக்கு மட்டும் என்ன காவல், என்றைக்காவது ஒரு நாள் சாக போகிறோம், சுட்டாலும் பரவாயில்லன்னு. அதுதானே கரேஜ். தன்னை வந்து ஒரு போர்க்களத்தில் போய் நின்று சண்டை போட்டு அதில் வீர மரணம் அடையணும் அப்படின்னு நினைக்காத ஹிட்லர், தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ள முயன்ற ஹிட்லர், அவன் பல பேரை கொன்னான், ஆனால் பல பேரை காப்பாற்றிய மகாத்மா காந்தி துணிச்சலானவர். இப்போ ஹிட்லரையும் மகாத்மா காந்தியும் போட்டிங்கன்னா யார் துணிச்சலானவர்கள்? தான் தற்கொலை பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாடியே கிடைக்கக்கூடாதுன்னு ஹிட்லர் விரும்பினார், கேவ்சாலின் கொண்டு வந்து எரித்தாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். இன்னும் சில பேர் சொன்னாங்க ஹிட்லர் வந்து உண்மையிலேயே சாகலை, அவர் அர்ஜென்டினாவுக்கு தப்பிச்சு போயிட்டு 1962-63 வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எது நிஜம்னு தெரியல. ஆனால் ஒன்று என்னென்னா, உயிர் முக்கியமல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, பகத்சிங் வந்து அந்த புரட்சி பண்ணும்போது
அவருக்கு தெரியும் நம்ம மாட்ட மாட்டோம்னு அவர் நினச்சிட்டு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க. மாட்டோம்லாம் தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் உயிரை பற்றி கவலைப்படலை. தூக்க அட்வான்ஸ் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் பண்ணி போய் பார்த்தா அந்த டைமில் கூட அவர் அந்த சின்ன ரூமில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த டைமில் எழுதுகிறாரு, ஒய் ஐஎம் அன் அத்தீஸ்ட் அப்படின்னு எழுதுகிறாரு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து மன்னிப்பு கேட்டு எழுதுனதா அவர் விரும்பலை. அதுதானே கரேஜ். மரணத்தை பற்றி துளியும் பயப்படாது தானே கரேஜ். திப்பு சுல்தான் வந்து செரிங்கப்பட்டினத்தில் பிரிட்டிஷோட போரிடும்போது போர்க்களத்தில் ஒரு சாதாரண சிப்பாய் மாதிரி விழுந்து கிடந்தார். மரணம் அடைஞ்சு அவர் தன்னை காப்பாற்றிக்கணும்னு முயற்சியே பண்ணலையே. கட்டபொம்மன் பொம்மனை பற்றிய குறிப்புகள் எழுதி வச்சுருக்காங்க. கடைசி வரைக்குமே கட்டபொம்மன் வந்து பிரிட்டிஷ்க்கு அடிபணியவே இல்லைங்கிறாங்க. கடைசியில் கூட அவங்களை திட்டிட்டு தான் தூக்கு மேடைக்கு போனார் அப்படின்னு. இதுதான் கரேஜ். அதே மாதிரி நம்ம செயல்பாடுகளை எண்ணி நாமளே வியக்கக்கூடாது. சில பேர்கிட்ட போய் உட்காந்திங்கன்னா அவங்க எழுதின கவிதைகளை பற்றி அவங்களே பிரமாதமாக பேசுவாங்க. நான் வந்து அப்படி உட்காந்துருந்தேன் பாருங்கள், அப்போ திடீர்னு ஒரு கவிதை வந்துச்சு, டக்கு டக்கு டக்குன்னு அப்படி சொன்னாங்க. அந்த மீட்டிங்கில் போய் உட்காந்தேன், அது சொன்னாங்க தட்டோ தட்டுன்னு தட்டினாங்க அப்படின்னு. இதெல்லாம் சொல்லுவாங்க சில பேர், தன்னைத்தானே வியப்பது, நார்சிசிசம். நார்சிசத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்சிசஸ்னு ஒரு இளைஞன், அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அவன் தன்னுடைய அழகை பார்த்து தானே ரசித்து முத்தமிடச் சென்று மூழ்கி போனவன். அது மாதிரி நம்மை நாமே ரசிப்பதல்ல, மற்றவர்களுக்காக மற்றவர்கள் செய்யணும். அது கூட நம்ம பொருட்படுத்தக்கூடாது, நம்ம பாட்டுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நாம் ஹீரோ அப்படிங்கிறதுக்கான பிம்பங்களை உடைச்சா தான் நம்ம சரியான ஹீரோவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் இந்த சமூகம் தொடர்ந்து நம்முடைய மனத்திலே ஏற்படுத்துகிற பிம்பங்களை நாம் தூக்கி எறிவோமாக, நாம ஒரு பிம்பத்தை உருவாக்குவோம். அதனால் அது எப்படிப்பட்ட பிம்பத்தை உருவாக்க வேண்டும், அப்படி உருவாக்கினால் எப்படி சரியான நபர்களை நாம் அடையாளம் காண முடியும் என்பதை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம்.